हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव की जय, शिल प्रभाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायं 25 मन्नर पुरंजननिन गुणनलंगल एन्नुम तलैपिल पदं 13। स एकदा हिमवतो दक्षिणेष्वत्सानुषु ददर्श नवभिर्द्वाभिपुरं लक्षितलक्षणाम्। ट्रांसलेशन, இவ்வாறு புரஞ்சன மன்னர் அலைந்து கொண்டிருக்கையில் ஒருநாள் இமயமலையின் தென்பகுதியில் பாரத வருஷம் என்னும் பெயருடைய இடத்தை கண்டார். இந்த நகரமானது 9 வாயில்களை உடையதாகவும் அனைத்து மங்களங்களும் நிரம்பியதாகவும் இருந்தது. பர்பட் பை ஷில பிரபா, ஜெய் ஷில பிரபா. ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் லாஸ்ட் ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் உள்ள லக்ஷித லக்ஷணாம் என்னும் சொல் பாரத வருஷத்தில் மனித உடல் பெற்றவன் மிகுந்த புண்ணியவான் என்பதை கூறுகிறது. வேத கலாச்சாரம் என்பது முற்றிலும் அறிவுமயமானதாகும். இந்தியாவில் பிறக்கும் ஒருவன் வேத கலாச்சார ஞானம் மற்றும் வர்ணாசிரம தர்மம் எனப்படும் கலாச்சார முறை போன்றவற்றின் பயனை முற்றிலும் அனுபவிக்கலாம். இதுபோல மனித உடல் கொண்ட வாழ்க்கையானது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பௌதீக தேவைகளை ஒழுங்கு முறைப்படி தக்க வைத்து கொள்வதற்கும் உரியதாகும். குறிப்பாக மேலை நாடுகளில் பௌதீக வசதிகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சிந்தனை ஒருவரிடத்தும் இல்லை. ஆன்மீக முன்னேற்றத்தை நாடுபவர்கள் பலர் இருக்கின்றனர். ஆனால் மோசடி பேர்வழிகள் வந்து அவர்கள் அறியாமையை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றி அவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகின்றனர். அதிர்ஷ்டவசமாக அங்கே கிருஷ்ண பக்தி இயக்கமானது பௌதீக மற்றும் ஆன்மீக வசதிகளை அவர்களுக்கு அளிக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த வழியில் மேலை நாட்டினர் இந்த இயக்கத்தினை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்தியாவில் தொழிற்சாலை நகரங்களினால் பாதிக்கப்படாமல் கிராமத்தில் வாழும் எந்த ஒரு மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடியவனாக இன்றும் இருக்கிறான். உடலே 9 வாயில்களை உடைய நகரமாக அழைக்கப்படுகிறது. இந்த 9 வாயில்களும் இரு விழிகள், இரு செவிகள், இரு நாசி துவாரங்கள், வாய், சிறுநீர் மற்றும் ஆசன வாய்களை உள்ளடக்கியதாகும். இந்த 9 வாயில்களும் சுத்தமாகவும் முறையாகவும் செயல்பட்டதென்றால் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளப்படும். இந்தியாவில் இந்த 9 வாயில்களையும் சுத்தமாக வைத்திருக்க கிராம மக்கள் அதிகாலையில் எழுந்து 6 குளங்களில் நீராடி மங்கள ஆரத்திக்காக கோவிலுக்கு சென்று ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓதி பிரசாதம் பெறுகின்றனர். இவ்வாறு இந்த வழியில் ஒருவன் மனித வாழ்வின் அனைத்து வசதிகளையும் நன்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த முறையினை படிப்படியாக மேலை நாடுகளில் உள்ள ஹரே கிருஷ்ணா மையங்களிலும் அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதனை நன்கு பயன்படுத்தி கொள்ளும் ஒருவன் மேலும் மேலும் ஆன்மீக வாழ்வில் மெய்யறிவு பெறுகிறான். இப்போது இந்தியாவை ஒரு முடவனோடும் மேலை நாட்டினரை ஒரு குருடனோடும் ஒப்பிடலாம். கடந்த 2000 ஆண்டுகளாக இந்தியா அந்நியர்களால் ஆளப்பட்டதினால் அதன் முன்னேற்றம் என்னும் கால்கள் உடைந்திருக்கின்றன.
மேலை நாடுகளிலோ செல்வத்தின் கண்ணை பறிக்கும் ஒளியினால் மக்கள் குருடர்களாக இருக்கின்றனர். மேலை நாட்டின் குருடனும் இந்தியாவின் முடவனும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒருங்கிணைய வேண்டும். பின்னர் இந்திய முடவன் மேலை நாட்டானின் உதவியுடன் நடக்க முடியும். இதுபோல மேலை நாட்டு குருடன் இந்திய முடவனின் உதவியால் பார்க்க முடியும். சுருக்கமாக, மனித சமுதாயம் அனைத்தின் உயர்வுக்காக மேலை நாடுகளின் செல்வ வளமும் இந்தியாவின் ஆன்மீக வளமும் ஒன்றாக இணைதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் 13 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. சில குருதேவுக்கு ஜெய். சில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.